கலை உலகிற்கு கலை நயம் மிக்க படங்களை கொடுத்த இமயத்திற்கும் சிகரத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது மேலே சுத்தத்தமிழ் அவ்வளோதான் பேச தெரியும். ஏன் எனக்கு மட்டும் மாலை போட்டிங்கன்னு கேட்டேன் நான். ஏலக்காய் மாலையா? நாளை இயக்குனர் வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னார் ஜேவி வந்து. அதில் நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, தற்பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம். அந்த முதல் ஷோவுக்கு வந்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன்னு. பட் இந்த இந்த நாளை இயக்குனர்ன்ற ஒரு கான்செப்ட் என்கிட்ட வந்து முதல்ல சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு என்னையே நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நான் கண்டினியூஸாக படங்கள் பண்ணும்போது இது நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வர முடியாது, பட் நல்ல கான்செப்ட் பண்ணுங்கள், நிறைய நியூ ஃபேஸஸுக்கு அறிமுகத்துக்கு ஒரே சான்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி டைரக்டர்ஸ், ஈவன் ஆர்டிஸ்டெல்லாம் கூட டேலண்ட்ஸ் எல்லாம் இது மூலிமா வரும்னு அப்போ நான் அட்வைஸ் பண்ணேன். அந்த முதல் நாளை இயக்குனர் ஃபங்க்ஷனுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அந்த கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்த நாளை நேற்றைய இயக்குநர்கள் இன்றைய இயக்குநர்களாக்கி, நேற்றைய துணை இயக்குனர் இணை இயக்குநர்கள்லாம் இன்றைய இயக்குநர்களாக்கி, இன்றைய இயக்குநர்களை நாளை இயக்குநர்கள் ஆக்கப் போகும் திரு ஜேவி ஜெயவிலை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். மகேந்திரன் பற்றி சொல்லணும்னா, நாட்டம்மன்ற படத்தில் மூணு வயசு பையனை அவர் அறிமுகப்படுத்தினேன். அப்படியா அப்படின்னாரு பாரதிராஜ் சார். ஆமாம், ஐயோ அப்போனா உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு அப்படின்னாரு சார். எனக்கே வயசாகிடுச்சுன்னா பாருங்கள் சார், 16 வயது நிலையில் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது சார் அப்படின்னா. ஸோ மகேந்திரன் வந்து ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரே ஒரு படத்தில் அந்த கதை மூலிமா, அந்த படத்தின் மூலிமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்காலி கூடவா, இந்த மாதிரி ஒரு 4 லாங்குவேஜில் அதே கேரக்டர் பண்ணார். அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட் அறிமுகமான அவங்க நம்ம செஞ்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை வந்து 3 வயசுலேயே அவனுக்குள்ள ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணனும் பட்ட கஷ்டங்கள் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கான். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சந்தோஷப்படுற அளவுக்கு அவன் ஹீரோவாகியிருக்கான். வாழ்த்துக்கள், இதில் பெருசாக வளரணும். ராமநாராயண் சார் பற்றிலாம் சொல்ல வேண்டாம். 100க்கும் மேலே படங்கள் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவர் ஒரு வியாபாரத்தன்மை தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர். அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஜனங்கக்கிட்ட அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். அவர் கையில் அந்த படம் போனது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ஜெயவேலுக்கும் மகேந்திரனுக்கும் மற்றும் உள்ள குழுவினருக்கும். ஜேம்ஸ் வசந்தெல்லாம் எனக்கு வந்து முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்போல்லாம் அந்த ஒரு டிவியில் கால் மேலே கால் போட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அவர் தான் என்னமோ சினிமாவையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். சுத்தமாக பிடிக்காது. அது எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் கடைசியில் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு தெனாலி சுண்டெலி அப்படின்னு பஞ்சதந்திரம் மாய மந்திரம் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம். அது நல்ல படங்கள், நல்லா ஓடுற படங்கள் தெரிஞ்சு கூட அது அவராக பண்ணாரா இல்லை எழுதி கொடுத்து பண்ணாரா அதெல்லாம் தெரியாது நமக்கு. பட் அவர் மேலே தான் ஒரு கோபம் வரும், வரலாறு தகராறு அப்படின்னு போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு படத்தில் அவர் மியூசிக் போட்டதுக்கப்புறமா அந்த ஜெய் ஆட்வர் தலை அதே மாதிரி எல்லாரையும் ஆட வச்சிட்டார். ஸோ அவருடைய சொந்த திறமை அது அப்படின்றது, அவருக்குள்ளே வேற ஒரு திறமை இருக்குதுன்றது எனக்கு அப்போ தெரியாது. அதனால் கோவப்பட்டோம், பார்த்தவனும் வெறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நல்ல காலம் அந்த கோட்டு கட்டிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கும், நிறைய நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு, மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெயிட், அனிமேஷன்ஸ் இப்போதான் நான் யோசிக்கிறேன். அனிமேஷன்னா மல்டிமீடியா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னிச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி
உங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பும் வேலை வாய்ப்பும் பெற்றுத்தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம்.